அரவினும் ராகு ஐயனே போற்றி கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகு கனிஜே ரம்மிஜா போற்றி கேதத்தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேதத்தேவே கேன்மஜாயிரக்ஷி. அன்பார்ந்த நமது டெம்பிள் டிவியை சார்ந்த கடகராசி நேயர்களுக்கு அடியினுடைய பணிவான வணக்கங்கள். நாம் நமது டெம்பிள் டிவியின் வாயிலாக பலவிதமான ஜோதிட சம்பந்தமான நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து வருகின்றோம். அதிலே தற்சமயம் நாம் கண்டுகொண்டிருப்பது இந்த 2019 ஆண்டிற்கான ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கும் திருவாயிலே ராகு பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் தனுசு ராசியிலும் 1.5 ஆண்டுகள் சஞ்சரிக்கின்றனர். அப்படி சஞ்சரிக்கும் திருவாயிலே வருகின்ற பிப்ரவரி மாதம் 2019 13ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு மேல் பெயர்ச்சியாகிறார். அந்த தினத்திலிருந்து நமது கடகராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது என்பதை காண இருக்கின்றோம். பொதுவாக புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்கள் மிகவும் ஒரு எளிமையான தோற்றத்தை கொண்டுள்ளவர்கள், இரக்கமான குணத்தை கொண்டுள்ளவர்கள், மனதளவிலே சிறு யாருக்கும் எல்லளவும் ஒரு துரோகம் நினைக்கக்கூடாத ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள். என சந்திரன் மனோகாரகன் மாத்திருக்காரகன், தன்னுடைய தாயார கோயிலுக்கே போக வேண்டாம், அம்மாவை பார்த்தாலே அவங்க சுவாமியை தரிசனம் பண்ண பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்த அந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி என்னென்ன நன்மைகள் செய்யணும் பார்த்தோம்னால், ராகுவாகப்பட்டவர் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், 12ஆம் இடத்துல விரயம், அப்புறம் அஜன சஜனம் மோட்சம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய சேமிப்புகள்லாம் கரையக்கூடிய நேரம், செலவுகள் அதிகமாக நடக்கக்கூடிய நேரம், பலவிதமான வியாதி துன்பங்கள் உண்டாகின்ற நேரம். இப்படி எது எடுத்தாலும் விரயம்னு எடுத்துக்கலாம். ஒரு விரயம்னால் பணம் மட்டும் எடுத்துக்கூடாது, நம்ம பொருள்கள் விரயமாகலாம், அதாவது அசையா பொருளே விரயமாகலாம், அசையும் பொருளை கூட அசையாத பொருள். இன்னும் சொல்லப்போனால் கர்ப்பமாக இருந்தால் அந்த குழந்தை அபாஷன் ஆகலாம், ஏன்னா ராகுதா அதுக்கு அதிபதி, 11 இருந்தால் கடகராசி நேயர்களுக்கு அந்த மாதிரி தொல்லைகள்லாம் கொடுக்கும். அப்போ ராகுவினால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லாத ஒரு பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி. கேது அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார், அதாவது கேதுவை பொறுத்த வரைக்கும் இப்போ 6ஆம் இடம்னு எடுத்துனோம்னால் சத்திரதன ரோகஸ்தானம் மற்ற கிரகங்களுக்கு, இந்த 2 பேருக்கும் அவங்களுக்கு ஆப்போசிட்டான பலன்களை தரக்கூடியவர். எதது அவங்களுக்கு நன்மை செய்வார்களோ அந்தந்த இடத்துல இவங்க தீமையை செய்வார்கள், அவர்கள் எதை தீமையை செய்வார்களோ அங்கெல்லாம் இந்த இடத்துல நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். 6ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து, அதாவது ராகு விரயம் கேது லாபம், ராகு கெடுப்பார் கேது கொடுப்பார், அப்போ பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், இந்த பக்கம் செலவாகிட்டு இருக்கும் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும். இப்படி எடுத்து இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த கடகராசி நேயர்களுக்கு விளங்குகின்றன. எனவே இந்த கடகராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாலும் 50% ஒரு மதிப்பெண்களை சொல்லலாம், அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கக்கூடிய நேரம், புதுசாக ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறது போகாமல் இருக்கும், வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரம், அந்நதேச பிரயாணங்கள் எல்லாம் போகக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு யாத்திரைகள், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் ஏற்படும். ஆனால் அது எல்லாமே தன் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து உண்டு, எல்லாமே வந்து தன்னுடைய அது ஏன்னா வாக்கில் கெடுப்பார், வாயில் எல்லோரும் ரெடியாக இருக்கும், ஏதோ ஒரு பேச்சு பேசிடுவோம் அதனால் அவாய்ட் ஆகிடுவோம். அதனால் வாய் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், யாராவது திட்டினா கூட திருப்பி திட்டக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்நிய தேசம் என்ன, அந்த கைலாயமே போய் சிவனையை தரிசனம் பண்ணிட்டு வரலாம், அப்போ ஏற்பட்ட யோகங்கள் உண்டு. தாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அம்பிகை வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் சாயரட்சையில் சாயந்தரம் 1-6 மணியில் கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கு வில்வ இலையினால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் இந்த ராகுகேது பெயர்ச்சி தங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு நன்மையை தரக்கூடிய பெயர்ச்சியாக அமையும். தாங்கள் வழிபட்டு இந்த 1.5 வருடங்கள் ராகுகேதுக்களுடைய பரிபூர்ண ஆசியிலாலே சகல சௌபாகியங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றோம். இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் எங்களுடைய டெம்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.